ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கஸ்டம் விபிசி, கஸ்டம் விபிசி ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து 3 சப்நெட், அதாவது 3 அவைலபிலிட்டி ஜோன்லி ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு ஒரு சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மும்பை ரீஜன் வந்து 3rd அவைலபிலிட்டி ஜோன் வந்திருக்கு, அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 சப்நெட் கிரியேட் பண்ணுறோம். ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோனில் ஒன்று ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம் சரிங்களா, பேசிக்காக. ஏன்னா ஒரு ஒரு சப்நெட் அப்படிங்கிறது ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு ஈக்குவல் தான் கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அவைலபிலிட்டி ஜோன்லையும் நம்ம வந்து ரெட்டர்ட் 8 போட போகிறோம். இப்போ லேட்டஸ்ட் சர்வர் இருக்குது, ரெட்டர்ட் 8 வந்து நம்ம லான்ச் பண்ண எடுக்கிறோம். தென் எல்லா சர்வரும் நம்ம HTTP வெப் சர்வர் வந்து கான்ஃபிக் பண்ணிக்கிறோம். கான்ஃபிக் பண்ணிவிட்டு எலாஸ்டிக் கிளாசிக் லோட் பேலன்ஸ், கிளாசிக் லோட் பேலன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதில் வந்து இந்த 3 இன்ஸ்டன்ஸை ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு லோட் பேலன்ஸ் வந்து டிராஃபிக் வந்து செக் பண்ண போகிறோம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சரிங்களா. ஓகே, இப்போ நம்மளோட விபிசி நான் டேஷ்போர்டுக்கு போயிருக்கிறேன். இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் கஸ்டம் விவர் விபிசியில் நான் ஒரு டெமோ விபிசி வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்படி 10.0.0.0/16 கிரியேட் பண்ணிக்கிறேன். சப்மிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 1.0, 2.0, 3.0 அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அவைலபிலிட்டி ஜோன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேசுகிறேன் 1A, 1B, 1C அப்படின்ற மாதிரி 3 அவைலபிலிட்டி ஜோன்லையும் ஒரு சப்மிட் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரவுட்டிங் டேபிள் கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு நான் வந்து இன்டர்நெட் கேட்வே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் கேட்வே அதாவது இந்த விபிசியில் இந்த இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே ஷோ ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்நெட்டில் போயிட்டு நான் எடிட் சப்நெட்டில் ரெண்டு ரெண்டு கனெக்ட் இருக்குது, இந்த 3 கொடுத்துட்டேன். 3 சப்நெட்டையும் ஒரே ரவுட்டிங் டேபிள் நான் கொடுத்துருக்கேன். அதாவது இன்டர்நெட் கேட்வே கனெக்ட் ஆகிருக்கக்கூடியதில் வந்து நான் அந்த சப்நெட் எல்லா சப்நெட்டையும் கனெக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஓகே, இது வந்து விபிசியில் நம்மளுடைய ஏரியா வந்து முடிஞ்சிருச்சு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இன்சன்ஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்சன்ஸ் லான்ச்சில் நம்ம வந்துட்டு ரெட்டில் லேட்டஸ்டான லெனக்ஸ் 8 நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு தென் ப்ரிண்டர் எலிஜிபிலிட்டி T2 Micro, தென் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ விபிசி, நம்மளுடைய டெமோ விசி சூஸ் பண்ணிவிட்டு 1A ஃபஸ்ட்டு நம்ம லான்ச் பண்ணலாம். பப்ளிக் ஐபி வந்து எனேபிள் கொடுத்துருவேன் நான், வேறு எதுவும் நான் சூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ் ரெட்டுக்கு வந்து 10 GB கொடுக்கணும் ஆக்சுவலாக. ப்ரிண்டர் எலிஜிபிலிட்டி 30, ஒன்றும் பிரச்சனை நம்ம 10 GB தான் மினிமம் வந்து ரெட்டர் கொடுக்கணும். தென் டேக்கு, டேக் நான் அதை அடிக்கல. செக்யூரிட்டி குரூப், செக்யூரிட்டி குரூப்பில் வந்து டிஃபால்ட் செக்யூரிட்டி குரூப்லேயே நான் வந்து 80 போட்டு எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்குறேன், அதையே நான் சூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஓகேவா, தென் லான்ச் ஆல்ரெடி எங்களுக்கு இருக்கக்கூடிய கீ பேரை சூஸ் பண்ணி நான் வந்து லான்ச் பண்ணுறேன். ஓகே, லான்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு மிஷின் லான்ச் பண்ணுறேன், 1A பதில 1B வச்சுக்கலாம். அதனால் என்னென்ன உங்களுக்கு எஸ்எஸ்எஸ் சர்டிஃபிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இன்சன்ஸில் போய் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது, இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ் உங்களுக்கு வந்துருக்கு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் தான் மெயினாக, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வெளியிலேருந்து வரவங்களுக்கு அந்த இயல்பி மட்டும் தான் தெரியும், உங்களுடைய இன்சன்ஸ் தெரியாது. ஆனால் நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ஜம்ப் சர்வர், அதாவது ஜம்ப் சர்வர் இன்னொன்று சார் கான்ஃபிக் பண்ண வேண்டியது. ஏன்னா அப்போ தான் அந்த 3 இன்சன்ஸையும் நம்ம 22 போர்ட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம கான்ஃபிக் பண்ணுறதுக்கு தனியாக ஜம்ப் சர்வர் வந்து கான்ஃபிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இது இப்போ நம்ம பண்ணணும்னா 4 மிஷின் ஒன்று போகிற மாதிரி இருக்கும், அதனால நம்ம போடல டைமில். ஆனால் ரியல் டைமில் நீங்கள் 3 சர்வர் ஒன்று ப்ரைவேட்டில் போட்டுட்டு இதெல்லாம் கான்ஃபிக் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் வந்து பப்ளிக் வைசிங் வச்சுக்கிறாங்க சரிங்களா. கான்ஃபிக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இஎல்பி மட்டும் நீங்கள் பப்ளிக் வச்சா போதும், இந்த 3 இன்சன்ஸ் வந்து ப்ரைவேட்டில் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து டெமோவில் வந்துட்டு 3 பப்ளிக்கில் தான் வைக்கிறோம் சரிங்களா. ஓகே, 2B நான் வந்து ஒரு மிஷின் லான்ச் பண்ணுறேன். தென் டேக் எது கொடுக்கல, செக்யூரிட்டி குரூப் செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு யூஸ் பண்ணிட்டு லான்ச் பண்ணிட்டு. ஓகே, D2 Micro வந்து நமக்கு வந்து என்னது புதுசாக வந்திருக்கக்கூடிய அவைலபிலிட்டி ஜோனில் வந்துட்டு 1A 1B 1C வந்துட்டு வந்து அவைலபிள் இல்லை,
உங்கள் நம்ம ரிக்வெஸ்ட்டுக்கான அதனால் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. நான் அப்படியே பேக் போகிறேன். ஓகேவா? D2 தான் அவைலபிள் இல்லை, அதனால் நம்ம வந்துட்டு வேற ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? டெம்பரரி. அப்போ நம்ம D2 நானோ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ரைஸ் எதுவும் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். D2 நானோவை சூஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். 1C சூஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஆன் ஸ்டோரேஜ் டேப் செக்யூரிட்டி குரூப் தென் லான்ச். லான்ச் ஆகணும்னு தெரியல. ஓகே. D2 இப்போ ரெட் ஹாட் வந்துட்டு D2 நானோவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது சப்போர்ட் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு திரும்ப வந்துட்டு எடிட் இன்சன்ஸ் டைப்பில் போயிட்டு ஓகே D3 எடுத்துக்கலாம். D3 மைக்ரோ. ஓகேவா? D3 மைக்ரோ 2 கோர் 1 GB இதை எடுத்துக்கலாம். லான்ச் கொடுக்குறேன். ஓகே, நமக்கு லான்ச் ஆயிடுச்சு. சரியா? நமக்கு என்னன்னா அப்போ வந்து D2 மைக்ரோ வந்து நமக்கு வந்துட்டு 1C வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நம்ம D2 நானோலாம் போட்டோம்னா ரெட் ஹாட் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை. சரிங்களா? அது ரொம்ப கம்மியான கன்ஃபிகரேஷனால ரெட் ஹாட் வந்து அலோவ் பண்ணுறது. இப்போ நம்ம D3 வந்து மைக்ரோ வந்து போட்டுக்கலாம். அதாவது தேர்ட் அவைலபிலிட்டி சொன்னது புதுசாக வந்திருக்கனால அது சம் ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. சம் இன்சன்ஸ் டைப் மட்டும் தான் சப்போர்ட் பண்ண போல. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து 1 இயரை வந்து நம்ம கம்ப்யூட்டர் 1 by 1 நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வந்து என்ன முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் பிபிசி 3 சப்நெட் 3 அவைலபிலிட்டி கிரியேட் பண்ணியிருந்தோம், செக் பண்ணிக்கிட்டோம். தென் ரெட் ஹாட் வந்துட்டு எல்லா சர்வர் சப்நெட்லையும் கம்ப்யூட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லாலையும் வந்து HTTP சர்வர் வந்து கம்ப்யூட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே. ரெட் ஹாட் மிஷின் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AC2 தான், AC2 யூசர் தான். ரெட் ஹாட் நம்ம அமேசான் லினக்ஸ் மாதிரியே உபுண்டு வருதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உபுண்டு அப்படின்னு கொடுப்போம். யூசர் சூப்பர் யூசர் வந்து அவங்க டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணி வந்து AC2 யூசர். சரிங்களா? கனெக்ட் ஆயிடுச்சு ஃபஸ்ட் சர்வர். நான் ஃபஸ்ட்டு எம் அப்டேட் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இது ரூட் யூசர் அலோவ் பண்ண முடியும். நம்மளே சூடோ சூப்பர் யூசர் தான், நான் சூடோன்னு பண்ணி கொடுக்கணும். சைமல்டேனியஸாக நான் எல்லா சர்வரையும் 1 by 1 நம்ம எடுத்துடலாம். 1B இப்போ எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3வது சர்வர் வந்து நம்ம எடுத்து வந்து அதாவது D3 மைக்ரோ போட்டோம் இல்லையா, அதை நம்ம எடுத்து வந்துக்கலாம். சரிங்களா? இது ஃபீல்ட் எலிஜிபிலிட்டி இல்லை, இருந்தாலும் நம்ம வந்துட்டு போட்டுக்கிறோம். ஏன்னா நம்மளோட இடமும் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னால நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? அது வரைக்கும் ஏதாவது சார்ஜ் ஆகும் நம்ம போட்டுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் இதில் அப்டேட் பண்ணிட்டோம், செகண்ட்ல வந்துட்டு அப்டேஷன் நிற்கிது, அப்டேஷன் பண்ணிட்டோம். தேர்ட்ல வந்துட்டு
ஓகே, இப்போ ஒவ்வொன்றும் நம்ம வந்துட்டு வெப்சைட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, சூடோ ஃபர்ஸ்ட் போட்டு வச்சுட்டு சூடோ யூசரை மாறிட்டு எம் அதே மாதிரி செகண்ட்ல ஓகே. ஓகே, ஒவ்வொரு சர்வர்லையும் நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இப்போ கிரியேட் பண்ணிடலாம். இப்போ ஹெச்டிடிபி சர்வர் பண்ணிட்டோம், ஒவ்வொரு சர்வர்லையும் நான் வந்துட்டு எக்கோ கொடுத்து திஸ் இஸ் அவர் வெப் சர்வர் ஒன் சாரி ஒன் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம். வேர்ல டபிள்யூ ஹெச்டிடிபியில் இண்டெக்ஸ் அது ஆல்ரெடி எம்டியாக இருக்கும், நம்ம இண்டெக்ஸ் டாட் ஏன்னா அந்த ஃபைல் தான் ரூட் ஃபஸ்ட் ஃபைல் போகிறது ரூட் ஃபைல், அதனால ஹெச்டிடிபி கிரியேட் பண்ணுறோம் சரிங்களா. சேம் டிட்டோ இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி செகண்ட் சர்வர்லேயே வந்துட்டு கொடுக்குறோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்தோம் பர்மிஷன் இருக்கு, ஏன் அப்படின்னா நம்ம சூடு அங்கே வந்து பர்மனெண்ட்டாக மாற்றிட்டோம், அங்கே மாற்றலாம் பண்ணிட்டோம் நம்ம ப்ரொடக்ஷன் வந்து எனேபிள் பண்ணணும், ஏன்னா டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணலன்னா நெக்ஸ்ட் சர்வர் ரீபூட் ஆகும்போது நம்ம வந்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்வீஸ், அதனால நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் போட்டு சொன்னது வந்து எனேபிள் பண்ணிவிட்டோம் சரிங்களா. ஓகே, எல்லா இதுலையும் நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு முறை வேணால் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒன் ஏ நான் காப்பி பண்ணிட்டு நம்ம வந்துட்டு வெப் சர்வர் ஒன் அவுட்புட் வந்துருச்சு, வெப் சர்வர் கான்ஃபிக் பண்ணிடுச்சு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஓ இது த்ரீ ஓ ஒன் சியில் எடுத்ததுனால அது த்ரீயில் இருக்கு, ஒன் பியில் வந்து நம்ம வந்து செகண்ட் போட்டோம் ஓகேவா, ஒன் பியில் வந்து நம்ம செகண்ட் ஓகே. இப்போ மூணு நம்மளுடைய நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு, ஹெச்டிபி சர்வர் வந்து மூணுமே கன்ஃபியூ பண்ணிட்டோம், தேன் வந்து இப்போ லாஸ்ட் ஃபைனல் நம்மளுடைய இயல்புடைய ஆன்சர் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஓகே, நான் லோட் பேலன்ஸில் போயிட்டு கிரியேட் லோட் பேலன்ஸ் கொடுக்குறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆன்சர் வந்து நம்ம கிளாசிக் லோட் பேலன்ஸாக சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்த நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் கிளாசிக்கில் வந்துட்டு கிரியேட் கொடுக்குறேன், கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெமோ கிளாசிக் ஓகேவா கொடுத்துட்டு விபிசி நம்ம எல்லா விபிசி இந்த எல்லா இன்சூரன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது டெமோவில், அதனால டெமோ விபிசி நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம வந்துட்டு 84 நம்ம வந்து 443 ஹெச்டி எஸ்எஸ்எஸ் சர்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணல ஹெச்டிபிஎஸ்க்கு, அதனால வெறும் 84 கூட கொடுக்குறேன். இது இன்டர்னல் லோட் பேலன்ஸ் என்ன கேட்குது, நம்ம இன்டர்னல் கிடையாது பப்ளிக் பேசிங் தான். தென் பார்த்தீங்கன்னா சப்நெட், மூணு சப்நெட் நம்ம கேட்குறோம், ஒன் பி ஒன் ஏ ஒன் பி ஒன் சினு, நான் மூணுமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். அவைலபிள் சப்நெட் எல்லாத்தையும் நான் செலக்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் செக்யூரிட்டி செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட்டாக இருக்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. நெக்ஸ்ட் எஸ்எஸ்எல், இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு உங்கள் டொமைன் நம்ம வெரிஃபை பண்ணுவேன்னா நீங்கள் ஃப்ரீயாக கூட அமேசானோட சர்டிஃபிகேட் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எஸ்எஸ்எல் வந்து காப்பி பண்ணிக்கலாம், நம்ம அது பண்ணலை. நீங்கள் ரியல் டைமில் அப்படி வேணால் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணிக்கலாம், அதை தான் நீங்கள் உங்களுடைய கோட் ஐடி இந்த மாதிரி வாங்க தேர்ட் பார்ட்டி எஸ்எஸ்எல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஹெல் செக் பண்ணோம் ஓகே, சேம் திங் ஹெச்டிடிபி இண்டெக்ஸ் ஃபைல் நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, என்ன இன்டர்வலில் நடக்குதுன்னு கேட்குது, நான் இந்த இன்டர்வலில் நம்ம கம்மியாக கொடுத்துருவோம் சரியா. நம்ம இப்போ டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு 5 செகண்டோட இன்டர்வலில் கொடுத்துருவோம், அதுதான் நான் எதுவுமே மாற்றலை. ஓகே,
நெக்ஸ்ட் ஆட் இன்சன்ஸ். அந்த மூணு அவைலபிலிட்டி சொல்லி மூணு இன்சன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதனால் மூணுமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கிராஸ் ஜோன் டூப்ளிகேஷன், கிராஸ் ஜோனல் லோட் பேலன்ஸ் எனேபிள் தான் இருக்குது. இது எனேபிள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனில் வந்துட்டு இன்சன்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ட்ரைனிங், அதாவது சப்போஸ் ஒரு இன்சன்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்துட்டு வெளியே இருக்க ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எக்ஸிஸ்டிங் கனெக்ஷன் போயிட்டு இருக்கீங்க, யூசர் கனெக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, அந்த யூசருக்கு எவ்வளோ டைமிங் கொடுக்குறீங்க, எவ்வளோ எக்ஸிஸ்டிங் கனெக்ஷனுக்கு எவ்வளோ டைமிங், அது வந்து ட்ரெயின் அது வெளியில் போகிறதுக்கு எவ்வளோ கொடுக்குற டைமிங் தான் கனெக்ஷன் ட்ரைனிங் அப்படின்றது நம்ம அது எனேபிள் இருக்கும் டிஃபால்ட்டாக. சப்போஸ் அவங்களுடைய ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக இந்த 300 seconds இருக்கும், நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம எதுவுமே ஒன்றும் பண்ணலை, நம்ம எனேபிளே கொடுத்துருவோம், 300 seconds கொடுத்துருவோம். தென் பார்த்திங்கன்னா டேக் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து நம்மளுக்கு கிளாசிக் இஎல்பி, சரிங்களா, நம்மளுடைய இன்டர்வல் டைம் வந்து நம்ம கம்மியாக கொடுத்துட்டோம்னு சொல்லுங்க. ஓகேவா, எல் செக்ல போட்டு இன்டர்வல் டைம் வந்து 10 கொடுத்துருவோம். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு, மினிமம் 10 தான் கொடுத்துருவோம், இப்போ அதனால கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இதுக்குன்னு ஒரு ஏ ரெக்கார்டு ஒன்று வந்துடும், சரிங்களா. இப்போ இதுதான் நம்ம இந்த ஏ ரெக்கார்டை வந்து நம்மளுடைய கோடடியிலோ இல்லை ஒர்க் குடிக்கிறோம், நம்ம டொமைனியம் எங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும், அங்கே நம்ம டொமைன் நமக்கு போய் மேப் பண்ணிட்டா போதும், சரிங்களா. நம்மளுடைய இன்சூரன்ஸோட பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது, அதனால தான் நான் சொன்னேன் ப்ரைவேட்ல கூட நம்ம இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா ஜம்போ ஹோஸ்ட் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், அதை கன்ஃபியூ பண்ணுறது தனியாக ஒரு பப்ளிக் பேசிங் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும், சரிங்களா. அதை தான் நீங்கள் பப்ளிக்கில் வச்சுக்கலாம், சரி, அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த பப்ளிக் மியூசிங் இந்த ஏர கார்டு இருக்குல்ல டவுன், இந்த இஎல்பிக்கான ஏர காப்பி பண்ணி நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன் உங்களுடைய இதெல்லாம். வந்துச்சுன்னா முதல் 2 அந்த டைமிங் இன்டர்வலை கொடுத்து நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 2 1 3 எல்லாமே 1 2 3 மூணுமே வந்து வந்துருச்சு, கேட்டீங்களா, 3 2 1. கிளாசிக் லோட் பேலன்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோம், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம வீடியோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.